லியோ தாஸ் வெர்சஸ் ஜெக்தீஸ் இந்த கம்பேரிசன் நம்மளோட சப்ஸ்கிரைபர் தான் கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த ஒரு வீடியோ, வாங்க பார்க்கலாம். ஸ்ட்ரென்த் அப்படின்னு பார்க்கும்போது லியோ தாஸ்க்கு போலீஸ் ஸ்டேஷனில் கிட்டத்தட்ட ஒரு 6-7 பேரை ஒரே ஆளாக இருந்து கண்ட்ரோல் பண்ணியிருந்திருப்பாரு. அப்படி இருந்து ஒருத்தர் கழுத்தை பிடிச்சும் தூக்கி இருந்திருப்பாரு. அண்ட் ஃபிளாஷ்பேக் சீனில் அர்ஜுனை தலைக்கு மேலே தூக்கி வீசியிருந்திருப்பாரு. அண்ட் இன்னும் ஒரு சில சீன்ஸில் அவரோட ஸ்ட்ரென்த்தை பயங்கரமாக காட்டியிருந்திருப்பாங்க. ஜெக்தீஸ்க்கு ஸ்ட்ரென்த் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ஆளை தூக்கி அடிக்கிற மாதிரி வெளிப்படுத்தி இருந்திருப்பாங்க. ஸோ இது ரெண்டு வச்சு கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா ஸ்ட்ரென்த்தை பொறுத்தவரைக்கும் ஜெக்தீஸோட லியோ தாஸ்க்கு கொஞ்சம் அதிகம் தான். ஸ்கில் அப்படின்னு பார்க்கும்போது லியோ தாஸ் நல்லா ஃபைட் பண்ணுவார், கன்ஸ் யூஸ் பண்ணுவார், வில்லம்பு எடுத்தையும் ஒரு பொருளை குறிப்பாக தெரியக்கூடிய அளவுக்கு ஸ்கில் இருக்கும். அண்ட் விலங்குகளை பற்றின நாலேஜும் இருந்திருக்கும். ட்ரக்கு கூட தயாரிக்க தெரியும் அவருக்கு. அண்ட் ட்ராப்ஸுக்கு தேவையான மெட்டல்ஸ் எல்லாம் அவரே ரெடி பண்ணியிருந்திருப்பாரு. ஜெக்தீஸ்க்கு ஸ்கில் அப்படின்னு பார்க்கும்போது நல்லா ஃபைட் பண்ணுவார், கன்ஸ் யூஸ் பண்ணுவார், அது மட்டும் இல்லாமல் ஷிப் கூட ஓட்டி இருந்திருப்பாரு. ஸோ இது ரெண்டு வச்சு கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா ஸ்கில்லை பொறுத்த வரைக்கும் லியோ தாஸ்க்கு ரொம்ப அதிகம் தான். ஐக்கி அப்படின்னு பார்க்கும்போது லியோ தாஸ்க்கு அவர் வந்து பார்த்திபன் தான், லியோ கிடையாதுன்னு சொல்லி எல்லாரும் நம்ப வச்சிருந்திருப்பாரு. சர்டிஃபிகேட்ஸ் வந்து ஆதார் கார்டு வரைக்கும் எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ணி வச்சிருந்திருப்பாரு. அண்ட் 2000 கிலோ தத்துராவை யாராலுமே கொண்டு போக முடியாதுன்னு சொல்லியிருந்தோம், நான் கொண்டு போய் சேர்க்கிறேன்னு சொல்லி சரக்கு ஸ்டேட் வீடு ஸ்டேட் சேர்த்துருந்துருப்பாரு. அவரோட வீட்டுக்கு ஆபத்து வரக்கூடாதுன்னு சொல்லி வீடை சுற்றி ட்ராப்ஸ் எல்லாம் செட் பண்ணி வச்சிருந்திருப்பாரு. அண்ட் ஐநாவையும் கூட அந்த ஒரு விஷயத்துக்காக தத்தெடுத்து வச்சிருந்திருப்பாரு. ஜெக்தீஸ்க்கு ஐக்கிய அப்படின்னு பார்க்கும்போது அந்த டெரரிஸ்ட் எல்லாத்தையும் ஒரே டைம் ஷூட் பண்ணுறதா இருக்கட்டும், அந்த வில்லனோட இடத்துக்கு போயிட்டு அந்த வில்லன் கிட்ட மாட்டின பொண்ணுங்கெல்லாம் காப்பாற்றுறதா இருக்கட்டும், அண்ட் அந்த வில்லனோட சிப்பை வில்லனுக்கே தெரியாமல் கொடுத்துருதுன்னு அவரோட ஐக்கியோ படத்தில் வேற லெவலில் கட்டியிருந்திருப்பாங்க. ஸோ இது ரெண்டுத்தையும் வச்சு கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா ஐக்கியை பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் ரெண்டு பேருமே ஈக்குவல் தான். டியூரபிலிட்டி அப்படின்னு பார்த்தோம்னா லியோ தாஸ்க்கு அந்த ஹைனா முதுகில் பராண்டி வச்சிடும் அங்கேயும் சரி, அண்ட் போலீஸ் ஸ்டேஷனில் அவரோட ஆளை வச்சு அவரே முதுகை கிளிக்க வச்சிருந்திருப்பாரு அங்கேயும் சரி. அண்ட் ஹரோல்டு தாஸ் கூட ஃபைட் பண்ணும்போதும் சரி, ஆண்டனி தாஸ் கூட ஃபைட் பண்ணும்போதும் சரி, அவரோட டியூரபிலிட்டியை நல்லாவே வெளிப்படுத்தி இருந்திருப்பாங்க. ஜெக்தீஸ்க்கு டியூரபிலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது கிளைமேக்ஸில் அவரோட டியூரபிலிட்டியை படத்தில் செம்மையாக கட்டியிருந்திருப்பாங்க. கை காலெல்லாம் உடச்சிருந்தமே திரும்ப எந்த ஃபைட் பண்ணியிருந்திருப்பாரு. அண்ட் ஏகப்பட்ட அடியுமே வாங்கியிருந்திருப்பாரு. ஸோ இது ரெண்டு வச்சு கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா டியூரபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேருமே ஈக்குவல் தான். ஃபைட்டிங் அப்படின்னு பார்த்தோம்னா ஜெக்தீஸ் செம்மையாக ஃபைட் பண்ணியிருந்திருப்பாரு. பட் இருந்தாலும் லியோ தாஸ் ரொம்ப அதிகம் தான், ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 60-70 பேரை ஒரே ஆளாக இருந்து கண்ட்ரோல் பண்ணியிருந்திருப்பாரு. ஸோ ஃபைட்டிங் ஸ்கில் பொறுத்த வரைக்கும் லியோ தாஸ்க்கு ரொம்ப அதிகம் தான். ஃபைனலாக வீக்னஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஜெக்தீஸ்க்கு அவரோட ஃபேமிலி ஒரு வீக்னஸ். லியோ தாஸ்க்கு பார்த்தீங்கன்னா அவரோட ஃபேமிலி அண்ட் அவரோட தங்கச்சி. ஸோ இவங்க ரெண்டு பேரில் ரொம்பவுமே பவர்ஃபுல்லான கேரக்டர் லியோ தாஸ் தான். இவங்க ரெண்டு பேரில் உங்களோட ஃபேவரட் யாருன்னு மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான ஆளில் போட்டுக்கோங்க. பாய் கைஸ்.